அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. அட சார், கருவாயம் கிடைச்சாச்சு, கருவாயம் கிடைச்சாச்சு. எங்க இந்தா இவனா? இந்த ஆளு தான் தியேட்டர்ல கருவாயை நான் பாத்திருக்காரு, டிக்கெட்டும் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. ஏமே? ஆமா சார், டிக்கெட்டை வாங்கிட்டு மீதி காசுங்க டீயும் பிடிக்கிட்ட வாங்கிட்டு வர சொல்லிருக்கேன் சார். நான் சோழவந்தா இன்ஸ்பெக்டர் அருணகிரி பேசுறேன். கருவாயன் சினிமா தியேட்டர்ல இருக்கிறதாக தகவல் வந்திருக்கு. நீங்க உடனே ஒரு பெட்டாலியன் போலீஸ் அனுப்பிச்சீங்கன்னா அவனை தியேட்டர்லயே பிடிச்சிடலாம். தேங்க்யூ சார். மூர்த்தி, எஸ் சார். நீ கேபின் ரூம்லயே இருக்கிற, இந்தாப்பா நீ அவனுக்கு டீயும் பீடியும் கொண்டு போய் கொடுக்கற. அவன் டீ குடிச்சு பீடி பத்த வைக்கும் போது மூர்த்தி நான் அவனுக்கு சிக்னல் கொடுக்கறேன். நீ உடனே தியேட்டர் மத்தியிலிருக்க லைட் ஆன் பண்ணணும். அப்ப நம்ம போலீஸ் எல்லாம் அவன் அப்படியே சுத்தி வளைச்சுக்கணும். ஆபரேட்டர், தியேட்டர் மத்தியில் இருக்கிற லைட்டினுடைய சுவிட்ச் அது. இதா சார். மூர்த்தி, எஸ் சார். உன் கவனம் பூராவும் கருவாய மேலேயே இருக்கட்டும். ஓகே சார். அவன் பீடி பத்த வச்ச உடனே லைட் சுவிட்ச போடும். ஓகே சார். இந்தாப்பா, எந்த காரணத்தை கொண்டும் படத்தை நிறுத்தக்கூடாது. சரிங்க. ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஏதாவது கோளாறு பண்ண உன் எலும்ப முறிச்சுடுவேன். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். சரிங்க. நீ அவங்கிட்ட ஒரு வாரத்தை கூட பேச. சரிங்க சார். போ. ஒவ்வொரு ஆளா செக் பண்ணி அனுப்பு. எப்படியாவது பிடிச்சிடலான்னு பார்த்தேன், தப்பிச்சிட்டான்.
இவ்வளவு தைரியம் இருந்தா கொலை செய்த பாடியை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பியிருப்பான். அவன் செஞ்சது போலீஸுக்கே சவால் விடுற மாதிரி இல்ல. ஒவ்வொரு தடவையும் கருவாயன் எப்படியோ தப்பிச்சிடுறான் சார். கருவாயனோட கேஸ்ல உங்க அணுகுமுறை சரியில்லைன்னு நினைக்கிறேன். அவன் தப்பிக்கிறதுக்கு ஊர்ஜனங்களே சப்போர்ட் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு சந்தேகம் இருந்தா யாரா இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணலாம். எப்படி பிடிச்சிடணும் சார்? பிடிச்சே தீரணும். உங்களுக்கு 48 மணி நேரம் டைம் தர்றேன். உயிரோடு பிடிக்க முயற்சி பண்ணுங்க, இல்ல ஷூட் பண்ணுங்க. இது கலெக்டர் ஆர்டர். கான்ஸ்டபிள், சிகரெட் வாங்கிட்டு வா. எஸ் சார். அண்ணே, நான் இட்லி கட்டிட்டங்க. ஏண்டா பாண்டி, தினமும் இட்லி கட்டிட்டு போறியே, யாருக்குடா? எங்க அக்காவுக்கு தான். சரி சரி, இந்தா. அண்ணே, ஒரு நாலு இட்லி கட்டிட்டங்க. என்னத்தா உனக்குன்னு சொல்லி இப்பதான் தம்பி நாலு இட்லி வாங்கிட்டு போறான்? எனக்கா? ஆமா. எனக்கு நான் ஒண்ணு வாங்கிட்டு வர சொல்லியே. ஊருக்குள்ள போகணும், பையனை பார்த்தாகணும். இப்ப என்ன பண்றது? ஊருக்கு புதுசா இருக்கு? நான் அம்மாசையோட மச்சான், சமயநல்லூர்ல இருந்து வந்திருக்கேன். அப்படியா? துணிமட்டையெல்லாம் கூட அம்மாசி வீட்டுல நான் கொண்டு போய் சேர்த்துறேன். நீ யாரு என்னன்னு தெரியாம எப்படி சாமி குடுக்கறது? ஒரு துணி காணாம போனா கூட வம்போ வம்பு. விருந்துக்கு வந்தவன போய் விவகாரத்துல மாட்டி வைக்க பாக்குறீங்களா? சரியா போச்சு போ.
நான் தான் கருவாயன் ஐயா சாமி பண்டிச்சிக்கணும் சாமி நீங்க தான் கருவாயனா சாமி என் மச்சான் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கு சாமி இந்தாங்க சாமி இந்தாங்க புடிங்க சாமி பத்திரமா பார்த்து போங்க சாமி இந்த பாலா போன போலீஸ்காரனுங்க உங்களை பிடிக்கணுங்கிறதுக்காக கண்டாடத்துல எல்லாம் சுத்துறாங்க சாமி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படியே போகையில அந்த கழுதி ஓட்டிட்டு போயிரு சாமி தக்காளி பழம் போல அக்கா மக ராசாத்தி என் கல்யாணம் நடந்த அவளோட அது இல்லாட்டி நாலு கழுதையோட தக்காளி பழம் போல அக்கா மக ராசாத்தி தக்காளி பழம் போல அக்கா மக ராசாத்தி என் கல்யாணம் நடந்த அவளோட அது இல்லாட்டி நாலு கழுதையோட என் கல்யாணம் நடந்த அவளோட அது இல்லாட்டி நாலு கழுதையோட தக்காளி பழம் போல அக்கா மக ராசாத்தி காணாம குயில் ஒண்ணு போச்சு திருபோட்டு சாமிக்கு நீ எவரோடு பேச்சு உடலுக்குள் சுமையாக உலவுது மூச்சு உலகத்தில் எனக்குள்ள எல்லாமே போச்சு கடிவாள இல்லாத குதிரையத்தான் பல போட்டு குடிக்க பல பேருதான் கடிவாள இல்லாத குதிரையத்தான் பல போட்டு குடிக்க பல பேருதான் அடையதை சொல்லுறது எதை தள்ளுறது எவன் பிறந்து இரவெல்லுறது தக்காளி பழம் போல அக்கா மக ராசாத்தி கல்யாணம் நடந்த அவளோட அது இல்லாட்டினாலு கழுதையோட என் கல்யாணம் நடந்த அவளோட அது இல்லாட்டினாலு கழுதையோட தக்காளி பழம் போல அக்கா மக ராசாத்தி மனசாட்சி துண போகலாச்சு புலியெல்லாம் பசுத்தோலில் உழவுது தம்பி புரியாத சனமெல்லாம் வணங்குது நம்பி பல பெண்கள் மன வாழ்க்கை பறிபோறது பணக்கார சொல்லேதான் சபையேறுது பல பெண்கள் மன வாழ்க்கை பறிபோனது பணக்கார சொல்லேதான் சபையேறுது பணமெல்ல முடியல சொல்ல முடியல கொட்டியதனால முடியல தக்காளி பழம் போல அக்கா மக ராசாத்தி தக்காளி பழம் போல அக்கா மக ராசாத்தி என் கல்யாணம் நடந்த அவளோட அது இல்லாட்டினால கழுதையோட என் கல்யாணம் நடந்த அவளோட அது இல்லாட்டினால கழுதையோட ஏ தன்னே 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 ஏ தன்னே தன்னே தன்னே